நான் சொல்லி இந்த மாதிரி ரூம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் சரி போனேன், போய் பார்த்தப்பறம் எனக்கு தெரிஞ்சு அப்படியே தாங்க இருக்குது, ரொம்பலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணல, அப்படியே தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. என்ன பேச்சுலர்ஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது, ஒரு சீப்பஸ்ட் இதில் வந்து தங்கிட்டு போகலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கண்டிப்பாக இதாக நம்ம தங்கி இருந்தது ரூம் நம்பர் 104. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, 2 பேர் தங்குற மாதிரி. அப்புறம் உள்ள இன்னொரு நாங்கள் மொத்தம் 5 பேர்னால 2 ரூம் கேட்டாச்சு. உள்ள பாத்ரூம் இருக்கு, ஒரு டாய்லெட் தான் இருக்கு 2 ரூமுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது 2வது நாள், டே 2. டே 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கல் ஃபால்ஸ் போகிறோம். அங்கே வந்து வெள்ளம் போகுது சொல்லியிருக்காங்க, அது அளவோட என்னன்னு தெரில, நம்ம மேலே போய் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அது போக மன்னவனூர் லேக்கு, இந்த மேலே 2 இடம் இருக்குது, இதை இன்னைக்கு கவர் பண்ணுறதான் டே 2. டே 2 முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதான். வாங்க சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு 3000 பெட்ரோல் அடித்தாச்சு. இங்கே கொடைக்கானல் மேலே வந்ததுக்கப்புறம் சரி பாயிண்ட்லாம் இறங்கியிருக்கே, இங்கே ஒரு 1700 கிடச்சாச்சு. பாருங்கள் தமிழ்நாடு சிம்பிள் மேலே இருக்குது, ஹைவேஸ் அண்ட் ரூரல் ரோட்ஸ் குண்டா பிரிட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பூம்பரல் இருக்கோம், இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு ஹோட்டல் பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, தரமான வியூ பாயிண்ட்டு, அதை பேக்ரவுண்ட் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வியூவை மட்டும் நீங்களே பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் கொடைக்கானலோட அழகு வந்து பூம்பாறை தான் சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த வியூ பாயிண்ட்டில் நின்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். போகாதீங்கன்னா கண்டிப்பாக வேணால் கொடைக்கானல் போங்க. நம்ம நேராக பூக்கல் ஃபால்ஸ் தான் போகிறோம். அங்கே ஃபுல்லாக ரோடு வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும், வளைவு நிறையா இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா காட்டெருமை கூட நிறையா வரும். அதை பாருங்கள் நீங்களே. இந்த இடத்துலலாம் காரை பார்க் பண்ணாங்க, நாங்கள் பார்க்கெலாம் பண்ணலை, இந்த போர்டை வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் நிப்பாட்டினோம். அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டெருமை வருங்கிட்டு. நம்ம இங்கேருந்து நம்ம ரைட் சைடு போனோம், ரைட் சைடு தான் கூகுள் இருக்குது. நேராக போனால் மன்னவனூர் வரும், மன்னவனூர் வந்து டைமிங் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபால்ஸுக்கு தான் டைமிங்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்க்கே போகிறோம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் மன்னவனூர் போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் போயிட்டுருக்கோம், கூகுளோட ரோடு வந்து இப்படி தான் இருக்கும், இல்லையே பாருங்கள், கார் அளவுக்கு தான் இடமே இருக்கும். அந்தளவுக்கு எல்லாம் வந்து ஆப்போசிட்டில் ஏதாவது இருக்காங்கன்னா நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க எங்க பார்த்தாலும் இந்த மிஸ்ட் தான் நிறைய இருக்கு. பாதியே தெரியாது அந்த அளவு இருக்குது. போக இதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. அட்லீஸ்ட் கூகுள் வியூ பாயிண்ட்டாக பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கோம், ஆனால் அங்கேயும் ஒரு ஆப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால்ஸ் வந்து குளிக்க அலோடு இல்லை,
நின்று வியூ மட்டும் பார்க்கலாம். நான் இந்த வரைக்கும் பார்த்ததே இல்லை அந்த ஃபால்ஸை. தாத்தா ஃபால்ஸ் சின்ன ஃபால்ஸ் தான் பார்த்துருக்கேன். பெரிய ஃபால்ஸ் போவோம், வியூ எப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் குளிக்க அலோட் இருக்கிறப்ப தனியாக வ்ளாக் பண்ணிடலாம். வாங்க, வியூலாம் பார்த்தா நல்லா இருக்குது. கொடைக்கானல் இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குது. பூம்பாறை அங்கே கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது, மேலே பூக்கள் வந்தால் ரொம்ப இருக்குது. பார்த்து பாருங்கள் நீங்களே போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகணும். படி மாதிரி இருக்கும், ஆனால் படி கிடையாது, வெறும் கல் தான். இறக்குறப்ப இறங்கிடலாம், ஏறப்ப தான் தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம கைடு, வேறு யாரும் இல்லை. இதுக்கப்புறம் கைடு சொல்கிறது அவங்களுக்கு லைவாக அப்படியே போடுவேன், அது என்னென்னு மட்டும் நீங்களே கேளுங்க. பட்டாணத்தில் தான் போகலாம் சார், பட்டாணத்துக்கு போகிறது பொண்ணு சார், சட்டம் இல்லை. பட்டாண இடம் தான் அதுக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்குள்ளே அது 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 மட்டும் பேசுங்க, அதுக்கு பட்டாண இடத்துக்கு பேசுகிறேன், அதுக்கு மட்டும் பேசுங்க. அப்படின்னா தான் சொல்லுங்க, அப்படியே உள்ளே போயிருந்த நம்ம அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பட்டாண இடம் இதில் இருக்குதுன்னு அது போல் அது தூத்துக்கு இருக்குது. அப்படியே ஈஸியாக வரைய சொல்லலாம் இல்லை. அங்கிருந்து வந்துருவாங்க, படகுல வந்துருவாங்க, ஏத்தனை கூட்டு போறீங்க அப்படின்னு நேர்த்தளவு ஆரம்பிச்சு நம்மள தனம் பிடிப்போம், என்னத்தனம் பிடிப்பாங்க கேளுங்க, கேட்டு கூட சொல்லுங்க. அதனாலதான் இதெல்லாம் நீங்கள் அங்கேயே சொல்லவே இல்லையே, இவ்வளோ இருக்கிற என்ன நான் பார்க்குற வியூ பாயிண்ட் பார்க்கலாம். வியூ பாயிண்ட்னா இவ்வளோ தூரம் பனிமூட்டமாக இருக்குது, கொஞ்சம் கீழே நேற்று வந்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருந்தது. அதை நீ அப்பயே சொல்லிடுறாங்க, எனக்கு தவிர வந்து அழைச்சல அதான் மூட்டம் தெரியல சார், மூட்டம் தெரியாதுல்ல, மூட்டத்தை கூட்டு போறேன், கூட்டு போகிறோம்னு சொல்லல, நான் கூட்டு போடுறேன். ஆனால் மூட்டம் தான் அதிகமாக இருக்குது, குறுக்க நிற்கோ ஆணைக்கு இருக்கோ அந்த சைடு இருக்கும் இந்த சைடு இருக்கோ. அதான் வாங்க கேளுங்க, அவரு கீழே போனேன் பார்த்தீங்கன்னா நம்ம கூக்கல் ஃபால்ஸ் உள்ளே போகிற வியூ பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல, அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, மூட்டமாக இருக்கு, ஒன்றுமே தெரிலங்க. நானும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துச்சேன் கிட்டத்தட்ட, ஒன்றுமே தெரில, குறையிற மாதிரி தெரில. நான் அடுத்து மன்னனூர் போகிறேன், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள்லேருந்து கூக்கல் உள்ளே கிட்ட ஃபால்ஸை கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா நான் இப்படின்னா வந்து ரெண்டு டைம் வந்துட்டேன், ரெண்டு டைம் வந்ததுக்கப்புறம் போகவே முடியல. இல்லை எனக்கு ராசியா ராசி இல்லையா எப்படின்னு தெரில, ஆனால் அது பார்த்தா இருக்குது என்ன பண்ணுறது. கண்டிப்பாக ஆனால் போகாமல் விட மாட்டேன், கண்டிப்பாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மன்னனூர் லேக் போகலாம். இந்த வியூவை பார்த்தீங்கன்னா மன்னனூர் இன்னும் மன்னூர் போல் இறக்கம்தான் இறங்குது. இங்கிட்டு ரோடு இன்னும் ரொம்ப பெண்டு வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்போங்க. சைடு வந்து பார்த்துட்டு போங்க, வியூலாம் நல்லாயிருக்கு. ஏன்னா கீழே போகணும் ரொம்ப தூரம். இங்கே எனக்குள்ள ஓரமாக வண்டியை பார்க் பண்ணிக்கோங்க, பார்க் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகணும். நடக்கிறதுக்கு முன்னாடி வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பச்சை பசுற அந்த பசுமை இது. வாங்க எவ்வளோ நேரம் வெளியே நிற்க, உள்ளே போவோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறைக்கு சொந்தமானது. இந்த பிளேஸை வந்து சுற்றுலா மையமாக்கிட்டாங்க, அதனால தான் மன்னனூர் சூழல் சுற்றுலா மையம். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் தான், அந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்க அவ்வளோ அருமையாக இந்த இடத்த பராமரிப்பு பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 5ங்க. நீங்கள் கேமரா இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி இங்கே அமௌண்ட் இருக்குது, இங்கே பே பண்ணி தான் போகணும். இங்கே உள்ளேயே கடைகள் இருக்குது, ஸ்நாக்ஸு இந்த ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்கவே ட்ரெக்கிங் செட்டு வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் யாருக்கு பூங்கா கூட இருக்குது, ஆனால் நாங்கள் போனப்போ அலோடு இல்லை, ஏன்னா அது ஆஃபீஸர் வந்தாங்க. மன்னனூர் லேக் இந்த உள்ளே வந்தாச்சு, இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது, அதை நான் காட்டுறேன். எவ்வளோ தூரம் தான் நடந்து போயிட்டே இருக்குங்க,
ஆ பரவாயில்ல பயலுங்க, நேத்தியே கொஞ்சம் சமாளிச்சு வந்துடுறாங்க. ஆனால் ஒரு சில இடத்த சொல்கிறாங்க, ஏண்டா எனக்கு சொல்கிற அப்படின்னு காரில் உட்காந்துக்கிறேன்டான்றாங்க. அதான் முடியாது, நீ வந்து சாகுடான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மனோனூர் லேக் வந்தாச்சு. லேக் கிட்ட நிற்கிறேன். தான் லேக் இருக்குது, லேக்கு நல்லா பெருசாக தாங்க இருக்குது. ஆனால் கொடைக்கானல் இருக்கிற லேக் அளவு இல்லை, அதோட கொஞ்சம் சின்னதான். நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ரைடிங் வரலாம், ஃபேமிலியாக வரவங்க வரலாம், கப்புள்ஸ் ஆகிறவங்க வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களும் வரலாம், ஏன் சிங்கிள்ஸ் ஆகிறவங்க கூட வரலாங்க. பாடு இயற்கையை ரசிச்சுட்டு நல்லா நிம்மதியாக அம்பாடு உட்காரலாம். இங்கே போட்டிங் இருக்குது, அது போக ஜிப்லைன் இருக்குது. அங்கே காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன். ஜிப்லைன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. நான் கிட்ட போய் வீடியோ காட்டுறேன், அதுக்கு நான் லேக்கை காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேக் வியூ நல்லா தெரியும், வேறு லெவலில் இருக்குது. என்ன கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. நம்ம ஒரு ஓரமாக மரத்தடியில் ஓரமாக நின்று பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ ஒரு சத்தம் கூட வரமாட்டேங்குச்சு. உள்ளனுக்குள்ளே இந்த பேர்ட் சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடர் வேறு இருக்குது, குதிரை சவாரி இருக்குது, இங்கிட்ட போட்டு ஜிப்லைன் வந்து அந்த மேலே இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா போட் சவாரி, இல்லைக்கா அப்படியே ஒரு வட்டத்தை போடலாம். ஒரு வழியாக நம்ம ஜிப்லைனுக்கு வந்தாச்சு. இது ஒரு மேட்டில் இருக்கும். மேடு ஏறினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நீங்களே, அந்த செட்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். ஒரு சேஃப்டியாக தான் இருக்குது. கீழே ஒரு இது மேலே ஒரு இது வந்து சேஃப்டியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு இது ஸ்லிப் ஆனாலும் அடுத்ததில் வந்து இதாயிரும். இந்த இதில் ரூல்ஸ் வேறு இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் போகுன்ற நீங்களே பாருங்கள். ஏன்னா ஒரு லேக்கு கடந்து அந்த பக்கம் போகும். இது கரெக்டாக எத்தனை மீட்டருன்னு தெரில, ஒரு 500 மீட்ரு வரும்னு நினைக்கிறேன். நம்ம மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே தான் டெஸ்டினேஷனு. அங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து வரலாம், இல்லை படவில் கூட வந்துடலாம். நான் கரெக்டாக வீடியோ எடுக்கிறப்ப அங்கே ஜிப்லைனுக்கு ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, சென்னையிலேருந்து வந்த பசங்க தான். ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆள் ஜிப்லைன் போகிறேன்னாங்க. நானும் பேசி அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஜிப்லைன் போகிறக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணுவாங்க, பெல்ட் இல்ட்டெல்லாம் இடுப்பில் கட்டி இது மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இங்கே அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து சிக்னல் கட்டுவாங்க. ஓகே அனுப்பிச்சி விடலாம் சொல்லுவாங்க. அவங்க பார்த்து டைம் பார்த்து சரி ஓகே ரெடியாப்பா இந்த பயணிக்காக இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு செஞ்சிட்டாங்க. பாத்திரா செல்ல கீழே போட்டாரா தவிர்றா அப்படி இப்படின்னு வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. அங்கே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா போட்டில் வரலான்னு நினச்சாங்க, ஆனால் எதுக்கு செலவு பண்ணுறதுன்னு சுற்றி நடந்து வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிப்லைன் பார்த்துருப்பீங்க. ஜிப்லைன் வந்து பெர் பர்சனுக்கு 500 ரூபா. நல்லா தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பாக யாராக தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் என்கிட்ட இப்போ பட்ஜெட் இல்லை, நான் கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வருவேன். அப்புறம் போட்டிங் வந்து 4 பேர் போகிற மாதிரி இருக்கும். அந்தல வந்து பெர் பர்சனுக்கு 100 ரூபா, 4 பேர்னா 400 ரூபா. இதே 2 பேர் போகிற மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து 250 ரூபா. சிங்கிளாக போகிற மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து 500 ரூபா. இந்த மாதிரி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மாதிரி 3 வருஷமாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுவோ நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் குதிரை சவாரி வேறு இருக்குது, அது வந்து 100 ரூபா ஒரு ஆளுக்கு. மொத்தம் 3 ரைட் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது, நல்லா இருக்குது மன்னனூர். இதோட நம்ம விலாக் கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஜேபி ட்ராவல் விலாகரை நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன், உங்களுக்கு எதாவது இப்போ விலாக் எங்கேயா போகணும், ஒரு இடம் பிடிச்சிருக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கன்னு. நீங்கள் இன்னும் யாரும் பண்ணலை, இன்னும் ரீச் ஆகலை போல். நிறையா பேர் பார்த்தானா கமெண்ட் பண்ணுவாங்க. பார்ப்போம், ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் ஏதாவது ஒரு இடம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக போவோம்.
இந்த வீட்டில் அதே தான் சொல்கிறேன் நான். ஏதாவது ஒரு இடம் போகணும் உங்களுக்கு ஆசைப்பட்டு இருந்துச்சா, உங்கள் பட்ஜெட் எவ்வளோ இல்லைன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.